ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாத்மா காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னு பள்ளி வினாத்தாளில் கேட்கப்பட்டும் கேள்விக்கு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. இதுக்கு மாணவர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. இது எங்க நடந்தது, என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். கல்விங்கிறது சமுதாயத்தில் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான கருவி மாதிரி அது நம்ம வாழ்க்கையோடையே பின்னி பிணைஞ்சிருக்கும். கல்விங்கிறது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் எப்படி வாழணும், ஒரு சமுதாயத்தில் எப்படி வளரணும் போன்ற நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்கும் தளம் தான் கல்வி நிலையங்கள், கல்வி இல்லை பள்ளிக்கூடங்கள் போன்ற நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கான கல்வி சரியான வழியில் கிடைக்குதா, அது சரியான முறையில் தான் கற்பிக்கப்படுதானா, அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா குழந்தைகள் தான் சமுதாயத்தோட இளம் அங்கத்தினர். அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்விங்கிறது சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவும் இருக்க வேண்டுமே தவிர சமுதாயத்தோட வளர்ச்சியை குறைக்கும் வகையில இருக்கவே கூடாது. ஆனா இப்ப இருக்க பள்ளிக்கூடத்துல கல்வி நிறுவனங்கள்ல குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இல்ல குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் அந்த கல்விங்கிறது சரியான வழியில கிடைக்கிறதே கிடையாது. குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் இந்த கல்வியின் நோக்கங்களே சமுதாய தேவைகளோடு தொடர்புடையதாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளோட செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்களோட நடவடிக்கைகளா இருக்கட்டும், எல்லாமே இந்த சமுதாயத்தோட ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, அவங்களோட கல்வியும் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் கல்விங்கிறது எந்த வகையில இருக்கணுங்கிறத அந்த ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்கள் தான் முடிவு செய்யணும். அந்த கல்வி நிறுவனங்கள் சரியான முடிவு தான் எடுக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை சமுதாயம் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும் ஒரு கருவியாக தான் கல்வி இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், ஒரு விஷயத்தை எந்த மாதிரி செஞ்சா அது நல்லதா முடியும், எந்த மாதிரி செஞ்சா அது தீமையா முடியும் போன்ற பல விஷயங்களை கல்வி கற்றுக் கொடுக்கும். அந்த கல்வியில இடம்பெற்றிருக்கும் பாடங்கள், அந்த புத்தகங்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களின் நடவடிக்கைகள், கல்வி நிறுவனங்கள், கற்றுக்கொள்ளும் பாடங்கள் போன்று எல்லாமே சரியானதாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பை அடைய முடியும், அந்த சமுதாயத்துல நல்ல வளர்ச்சி அடைய முடியும். ஆனா இப்ப இருக்கும் அந்த கல்வி நிலைய கற்றுக் கொடுக்கப்படும் அந்த பாடத்திட்டங்கள்ங்கிறது சரியானதா இல்லைங்கிறதா அனைவரோட குற்றச்சாட்டாவே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளியில கேட்கப்பட்டிருந்த கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதிலும் குறிப்பா எல்லா பள்ளிக்கூடத்திலுமே அந்த தேர்வுல கேட்கப்படும் வினாத்தாள்ல இருக்க அந்த கேள்விகள் எல்லாமே வந்து பிழையாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்வி அவசியமானதா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் சமீப காலமாவே எல்லா வினாத்தாள்களுமே ஒரு சர்ச்சைக்குரியான வினாத்தாளாவே வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படி சில தினங்களுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விதான் அம்பேத்கர் எந்த வகுப்பை சார்ந்தவர். இந்த கேள்வி குழந்தைகளுக்கு மிக முக்கியமானவையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க முடியாது. அம்பேத்கர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத தேவையே தவிர அம்பேத்கர் எந்த வகுப்பை சார்ந்த இந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒன்றுதான். அந்த வரிசையில தான் இப்ப மகாத்மா காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னு 9ஆம் வகுப்பு பள்ளி வினாத்தாள்ல கேட்டிருக்காங்க. குஜராத் மாநிலம் காந்திநகர் பகுதியில சுயநிதி பள்ளிகள் மற்றும் ஒரு சில கல்வி நிறுவனங்கள்லாம் இணைந்து நடத்தும் சுபலாம் ஷாக விகாஸ் சங்குல்ங்கிற ஒரு அமைப்பை நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் பள்ளிகளில் கேட்கப்படும் தேர்வு வினாத்தாள்கள் எல்லாத்தையுமே கட்டமைச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அந்த கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு தேர்வு ஒன்று நடைபெற்றிருக்கு. அந்த தேர்வுல இடம்பெற்றிருக்கும் வினாத்தாள் தான் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அந்த வினாத்தாள்ல கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்னன்னா மகாத்மா காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க. காந்தியின் மரணம் இயற்கையான மரணம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் கேள்வியில காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னு கேட்டுக்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இது மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் கேள்வித்தாள் கூட சர்ச்சைக்கு தான் உள்ளாயிருக்கு. அந்த கேள்வித்தாள்ல என்ன கேள்விகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தா மது விலக்கு அதிகரித்து வருவது குறித்தும் சட்டவிரோதமான நபர்களால் ஏற்படும் தொல்லைகள் குறித்தும் புகார் ஒண்ணு கொடுக்கணும்னா மாவட்ட தலைமை காவல் அதிகாரிக்கு எப்படி நீங்க புகார் கடிதம் எழுதுவீங்க அப்படின்னு அந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. குஜராத் மாநிலத்துல மதுவிலக்கு அமலில் இருந்துட்டு இருக்க நிலையில மது விற்பனை அதிகரிப்பது குறித்த புகார் கடிதம் எழுதுங்க அப்படின்னு அந்த கேள்வித்தாள்ல இடம்பெற்றிருக்கும் கேள்விக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு. அது அவங்களை மிகவும் கோபமும் படுத்திருக்கு. இந்த தகவல் அறிஞ்சு வந்த குஜராத் மாநிலத்தோட கல்வி அதிகாரிகள் எல்லாமே இது குறித்து நாங்க விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
மேலும் இது குறித்து கல்வித்துறை அதிகாரி என்ன கூறியிருக்கிறார்னா, நாங்கள் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலுமே எடுக்க முடியும், இதுக்கும் கல்வித்துறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் கல்விங்கிறது சமுதாய நலம் குறித்தும் சமுதாய மேம்பாடு குறித்தும் சமுதாய வளர்ச்சி குறித்தும் இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான கேள்விகளாக இடம்பெற்றிருக்கும் போன்ற பல கருத்துக்களை மக்கள் எல்லாருமே முன்வச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதா மக்களோட கோரிக்கையா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருசனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.